நிஜமாலே இனிய காலை வணக்கம் தான். நம்ம வந்து ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். இங்கே புதுசாக மார்க்கெட்டில், அங்கே இந்தியாவில் உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே கிடைக்குமா இருக்கும், சஃபோலா மசாலா ஓட்ஸ்ன்னு சொல்லி வெஜி ட்விஸ்ட்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ வந்து அதை வச்சு ஒரு உப்மா ஆர் கிச்சடி, வாட் எவர் வே யூ கால், ஓட்ஸ் உப்மான்னு வேணால் சொல்லிக்கலாம், அது பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மசாலா ஓட்ஸ் பேக்கெட் ஒரு பேக்கெட் எடுத்துட்டுருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, வதக்கிக்க வந்து வெங்காயம், குடமுளகா, தக்காளி, மிக்ஸ்டு வெஜிடபிள், தேவையான உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் கார்ன் ஆயில், கொஞ்சம் வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து கடாயில் ஏற்கனவே வந்து இது கொதிச்சுன்னு இருக்கு எண்ணெய். ஸோ அதில் நான் பெருங்காயம் கடுகு வந்து தாளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரெடி ரெடியாக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வேகமாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து இது நல்லா செவக்கணும். செவக்காமல் நீங்கள் வெங்காயம் குடமுளகா போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே நல்லாவே இருக்காது. பாருங்க, நல்லா செவக்கணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இது ரெடிமேட் ஓட்ஸ் உப்மா ஆர் கிச்சடிக்கான ஒரு ரெசிபி, நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது கடாயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் தாளிச்சிட்டோம், இஞ்சி, குடமுளகா அண்ட் வெங்காயம் போட்டுக்க போகிறோம். ஆஸ் ஆல்வேஸ் வெங்காயம் வதக்க தேவையான உப்பு இது மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாம். வதக்கினப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த வெங்காயம் குடமுளகா வதங்கிட்டு தக்காளி போட்டுருவோம். இது கூடவே நம்ம வந்து இந்த மிக்ஸ் வெஜிடபிளையும் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிருங்கோ. வெஜிடபிள்ஸ் வெந்த உடனே நம்ம இந்த சஃபோலா ஓட்ஸை போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கலரி இறக்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு வந்து ரெண்டு மூணு பச்சை மிளகா, துருவின தேங்காய், இந்த கடாயில் வந்து தாளிக்கிற கரண்டி போட்டுட்டேன்னா நிமிஷமாக பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாம் அண்ட் தேவையான ஜலத்தை விட்டுக்கோங்க. தண்ணியை எவ்வளோ வேணுமோ நல்லா அரைச்சி இறக்க வேண்டிதான். இப்போ நம்ம தேங்காய் சட்னி ரெடி. இங்கே வானொலியில் நம்ம தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் விட்டாச்சு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு கடுகு உண்டி போடுங்க, சட்னிக்கு தான் நல்லாயிருக்கும். நான் கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சஃபோலா ஓட்ஸ் அதில் போட்டுட்டு பார்க்கலாம். அதுலேயே மசாலாலாம் இருக்குது பாருங்கள், சஃபோலா மசாலா ஓட்ஸ் இது. ஸோ இப்போ இதில் வந்து நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கோங்க. ஓகே, இந்த ஓட்ஸ் உப்மா வந்து ஒரு கிச்சடி வந்து நல்லா வேகிற வரலையும் மூடி வச்சுடுங்கோ. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் மாத்திரமே பண்ணுங்கோ, வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கணும். ஓகே, ஸோ வந்து அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ், வெயிட் லாஸ் பேஷன்ஸ், கொலஸ்ட்ரால் ஃப்ரீ டயட் இது ரெசிபி. இது கொதிச்சப்புறம் பார்க்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் ரெடி டு சர்வ் இன் பிஎம்ஸ் கிச்சன். இது வந்து மசாலா ஓட்ஸ். இது வந்து உங்களுக்கு மசாலா ஓட்ஸ் கிச்சடி. சஃபோலா மசாலா ஓட்ஸ் பேக்கெட் வந்து நான் ஒரு முக்கால் பேக்கெட் எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன் ஆயிலில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வெங்காயம் அண்டு குடமுளகா அந்த கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு குடமுளகா வெங்காயத்தை நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு அதை வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அதை விட்டு நம்ம மூடி வச்சிட்டோம். வெஜிடபிள் வெந்த கையோட இந்த ரெடிமேட் மசாலா சஃபோலா ஓட்ஸ் அது எவ்வளோ தேவையோ அதை போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு மூடி வச்சு வெந்து கொட்டி இறக்கிட்டோம். தேங்காய் சட்னி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பொட்டுக்கடலை, ரெண்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து துருவின தேங்காய், உப்பு, நிறைய ஜலத்தை விட்டு நல்லா நீர்க்க அரைச்சிட்டு அதில் கடுகு தாளிச்சு கொட்டினேன்னா வந்து ரெடி டு சர்வ். இது ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட். நான் இன்னைக்கு நேற்று காலையே வீடியோவில் சொன்ன மாதிரி இனிமே வாரம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அது மாதிரி குறையும். மறுபடியும் வெக்கேஷன் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல் கோர்ஸில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இதுவரையிலும் பிஎம்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான சஃபோலா ஓட்ஸ் கிச்சடியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம். இந்த வாரம் முழுவதும் தொடங்கக்கூடிய புதிய வாரம் ஒரு வெற்றி மிகுந்த வாரமாக அமைய வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் பிஎம்ஸ் கிச்சன். டிஃப்ரெண்ட் ரெசிப்ஸ்க்கு பிஎம்ஸ் கிச்சன் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஃபங்க்ஷன்,
கெஸ்ட் சீரீஸ் அப்புறம் ஃபெஸ்டிவிட்டீஸ் இன்னோவேட்டிவ் ரெசிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறேன். வெஜிடேரியன் கேட்ரேயில் என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ண முடியுமோ அது இருக்கும். நிறைய விலாக்ஸ் இருக்கும். அபுதாபிக்குள்ளே இருக்கிற லேட்டஸ்ட் விலாக் யுஏஇ சென்னை எல்லாத்துலேருந்து பாருங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.